தொடர்வது விரைவுச் செய்திகள். அரசு மருத்துவமனைகளில் எவ்வித தடையுமின்றி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கொரோனா காலத்தில் குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள பிறவி குறைபாடு நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் மாவட்ட தொடக்க நிலை இடையீட்டு சேவை மையத்தை அமைச்சர் இன்று திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிறவி குறைபாடுகளை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் விதமாக அனைத்து பிரிவு மருத்துவர்களும் இந்த மையத்தில் பணியாற்றி வருகின்றனர் என்றார். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் மேலும் புதிதாக 10 பெட்ரோல் பங்குகள் அமைக்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கூத்தாம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலம் பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லறை விற்பனை நிலையத்தை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் இதுவரை 41 பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். இவ்விழாவில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்குக்கு பின் 10 நாட்கள் நடைபெறும் கோழி வளர்ப்பு பயிற்சி இன்று தொடங்கியது. மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் சார்பில் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அம்மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் முஜிபூர் ரஹ்மான் கூறுகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கிராமப்புற இளைஞர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தொழில் தொடங்க வழிவகை செய்யப்படுகிறது என்றார். தற்போது நடைபெறும் இந்த 10 நாள் பயிற்சியில் 20 பேர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காஷ்மீரில் லடாக் பகுதியில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மாலை 4 மணியளவில் உருவான இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவில் 5.4 பதிவாகியது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வு 10 கிலோமீட்டர் ஆழத்திற்கு உணரப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகாலயா மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை ரசியா அகமத் உயிரிழந்தார். மேகாலயாவின் கிழக்கு ஹாசிமலை மாவட்டத்தில் மௌனி என்ற இடத்தில் இன்று காலை 6 மணிக்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள் மண்ணில் புதைந்தன. இதில் ரசியா அகமத் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் 5 பேர் காணாமல் போயுள்ளனர் என்றும் அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் மேகாலய கிரிக்கெட் வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் ரசியா அகமத்தின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.